हाई हेलो फ्रेंड्स, वेलकम टू प्रीति चैनल। सो इनके ना पाक पोறது வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து டெஸ்ட் பண்ணி நம்ம பிரெக்னண்டா இருக்குமா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். சோ பிரெக்னன்சி கிட்ஸ்ல வந்து சில பேருக்கு வந்து தெரியாம கூட இருக்கலாம். சோ ஆனாலும் உங்களுக்கு டவுட் இருக்கும். சோ எப்படி வந்து நம்ம வந்து கன்சீவா தான் இருக்கும் ஆனா பிரெக்னன்சி கிட் காட்டல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கலாம். மேபி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வீட்லயே இந்த டெஸ்ட் எடுத்து பாருங்க. சோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ நீங்க வந்து பிரெக்னண்டா இருக்கீங்க அப்படின்னு கூட உங்களுக்கு மனசுல தோணலாம். ஆனா வந்து கிட்ல வந்து மேபி தெரியாம கூட இருக்கலாம். ஏன்னா வந்து கிட்ல வந்து 100% நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்குமான்றது வந்து டவுட் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே நீங்க வந்து சோ எந்த ஒரு செலவும் இல்லாம நீங்க வீட்லயே வந்து சூப்பர் ஆயிட்டு உங்க பிரெக்னன்சியை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதுக்கான வீடியோ தான் இது. அண்ட் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே உங்கள் மொபைலில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் வரும், அதில் ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் போகிற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்களே ஈஸியாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கும் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து செக் பண்ணுவாங்க, ஆனால் வந்து ப்ரெக்னென்சி கிட்டில் செக் பண்ணுவாங்க, ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு சில சமயம் வந்து எதுவுமே காட்டாது, ரொம்ப நேரம் ஆனாலும் ஒன்றுமே காட்டாது. ஒரு சில சமயம் வந்து சிங்கிள் கோடு காட்டலாம், இல்லை டபுள் கோடு காட்டலாம். ஸோ வந்து என்ன அது பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து வீட்லேயே ஒரு ப்ரெக்னென்சி செக்கப் சைடில் இன்னொரு செக்கப் எடுத்து வச்சுக்கிறது நம்மளுக்கும் நல்லது தான். ஸோ நம்மளும் வந்து அதை உறுதிப்படுத்திக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி கிட் ஒரு வேளை காட்டலை அப்படின்னா நீங்கள் செக்அப் எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் கழிச்சு எந்த விதமான செலவும் இல்லாமல் நீங்கள் இது மாதிரி எடுக்கலாம். ஏன்னா வந்து லேடிஸ்க்கு வந்து சில சமயம் வந்து ப்ரெக்னென்ட் இல்லாத போது கூட நம்மளுக்கு வந்து தள்ளி போடலாம். ஸோ எல்லா சமயத்துலையும் போய் நம்ம அதை கிட்ட வாங்கி செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அதனால வந்து நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே வந்து செலவு பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி வீட்லேயே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூரின் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா வந்து நீங்களே கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரெக்னென்சி ஆப்ஷன் கிட் ஆப்ஷன்லாம் இருக்குது, ஆனால் 90s 20s 90s 50s இந்த சமயத்துலலாம் லேடிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ அப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து தோணியிருக்கும், ஆனாலும் நான் இப்போ இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை மாதிரி யோசிச்சு பாருங்கள். அவங்க கையில் அந்த மாதிரி ப்ரெக்னென்சி கிட்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஹோம்மேட் டெஸ்ட்டு தான். ஸோ ஹோம்மேட் டெஸ்ட்டில் வந்து ஃபுல்லாகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கிறதால தான் இந்த மாதிரி வந்து செஞ்சு பார்க்குறாங்க. சில பேருக்கு ஹார்மோன்ஸ் சேஞ்ச் அளவு வராமல் கூட போகலாம், ஆனால் நிறைய பேருக்கு வந்ததால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து நிறைய பேர் வீட்லேயே பண்ணுவாங்க. சில பேருக்கு தெரியாது, அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து டெடிக்கேட்டடாக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து சால்ட்டில் வந்து HCG அப்படின்லாம் வந்து ரியாக்ட் பண்ணுமா அப்படின்றதுலாம் வந்து சயின்டிஃபிக்காக எதுவும் ப்ரூவ் ஆகலை, ஆனால் வந்து காலங்காலமாக வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு ஆனால் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஸோ அதனால் வந்து காலங்காலமாக பண்ணுறது நம்ம இப்பயும் வந்து இந்த ப்ரெக்னென்சி கிட் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இதையும் பண்ணி பார்க்கலாம். இல்லைனா ப்ரெக்னென்சி கிட் வந்து சும்மா சும்மா வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்ன இது வாங்கிட்டுருக்கோம் நம்மளுக்கு சரியாக வந்து சரியாக வரல அப்படின்னு கூட தோணலாம். ஸோ அந்த சமயத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய ஸோ ஏர்லி மார்னிங் யூரின் எடுத்துக்கோங்க சாம்பிள். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பு தாங்க தேவைப்படும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ உப்பு வந்து உங்களுக்கு வந்து நைஸ் உப்பு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது வந்து கல் உப்பு கிடையாது, நைஸாக இருக்கும் அது எடுத்துக்கோங்க. அந்த உப்பு தான் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுதான் வந்து சீக்கிரமாக வந்து இதுக்கு ரிசல்ட்டும் தெரியும். ஸோ 3 நிமிஷத்தில் இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றது ஒரு டிசால்ட் தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து போடக்கூடிய அந்த உப்பு வந்து நல்லா டிசால்ட் ஆகி நல்லா வந்து கரைஞ்சிருக்கணும். அப்படி கரைஞ்சிருந்தா அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்னு அர்த்தம். ஸோ நான் எப்படின்னு சொல்ல வரேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு பவுலு அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன வந்து யூஸ் பண்ணாத பவுல் அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ணாத ஏதாவது ஒரு டம்ளர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ வந்து 1 த்ரூ கிளாஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ வந்து இதை அப்படியே பயன்படுத்திட்டு கூட நீங்கள் தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி ஏதாவது வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருங்க. 1 ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு, அதோட போதும். ஸோ அதுக்கப்புறம் தேவையில்லை. அதை போட்டு வச்சுட்டு நீங்கள் சாம்பிள் எடுத்து வச்சுருக்கிற உங்களுடைய யூரினை அதில் த்ரோ பண்ணிவிடுங்க.
ஸோ த்ரோ பண்ணிவிட்டு அதாவது அதில் வந்து நீங்கள் ஊற்றிடுங்க. நல்லா வந்து ஊற்றிட்டு ஒரு ஸ்டிக் ஏதாவது ஒன்று வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3-5 minutes வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் போட்ட அந்த சால்ட் வந்து நல்லா கரைஞ்சிருக்கணும். கீழே நல்லா கரைஞ்சிருந்துச்சு, டிஸால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட்னு அர்த்தம். அது கரையாமல் நீங்கள் போட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் இல்லைன்னு அர்த்தங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து காலங்காலமாக பயன்படுத்தியிருக்கிற டெஸ்ட்டு. ஸோ இதில் நிறைய பேருக்கு வந்து நம்ம பாட்டி அம்மா அந்த மாதிரிலாம் வந்து இவங்க இந்த மாதிரி தான் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கவங்களும் நிறைய பேர் வந்து ப்ரெக்னென்சி கிட் வந்து செக் பண்ணாலும் கூட இந்த மாதிரியும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கிட்டில் மேபி வந்து 1 கோடு வரும், இல்லை கோடை வராமையே கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்களா மேபி அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். ஸோ இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். நீங்களே வந்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, அப்போ நீ உங்களுக்கே வந்து அதுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணி பார்க்குறதுல உங்களுக்கு நம்மளுக்கு வந்து செலவும் இல்லை, செகண்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டான உங்களுக்கு ரிசல்ட்டும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போகும்போது நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து 12 weeks நம்ம போயிடுவோம் டாக்டர்கிட்ட. ஸோ அப்போ கரெக்டாக நம்மளுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பி சேஃப் அண்ட் பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.